இது வந்து கத்திரிக்காய் செடி. இந்த வருஷம் நாங்கள் போட்டது. நானும் 15 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு தடவை கூட கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி வந்ததே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு கத்திரிக்காய் செடி வந்ததே கிடையாது. என்னோடய தண்டு பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பிரான்ச்சஸ் ஒரு செடி மொத்தமே ஒரு 1.5 அடி உயரம்தான் இருக்குது. அதில் ஒரு 7-8 பிரான்ச்சஸ் வேறு, ஒரு ஒரு பிரான்ச்சிலையும் 4 பூ 5 பூ நிற்கிது. அந்த 4 பூ 5 பூவில் ஒன்று தான் உழுகுதே இல்லை, ஒன்று கூட உழுகிறதில்ல, எல்லாமே காயாயிடுது. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 காய் நிற்கிதுங்க. ஒன்று பெருசு சின்னதுன்னு அப்படி இருக்குது. 15 காயின்றது நான் கம்மியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ மாதிரி காய் காய்ச்சதே கிடையாது. என்னோடய கண்ணு படாமல் இருந்தால் சரி. பாருங்கள், ஒரு பூவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 3 பூ 4 பூ ஒரு கொத்தில் நிற்கிது. அந்த பூ வந்து அத்தனையுமே காயாயிடுது. 3 பூ 4 பூ ஒரு கொத்தில் நின்று காய்க்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. மாடி தோட்டத்தில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எனக்கு மொத்தமே இவ்வளோ காய், ஒரு 40 காய் 50 காய்ன்னு யோசித்தா வெண்டைக்காய் தான் வரும். அது கூட 40 50 வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 30 35 காய் வரைக்கும் கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் இது என்ன வெரைட்டினே தெரில, அழகாக இருக்குது. ரொம்ப பர்புளாக இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட வேறு எந்த கலரும் இல்லை. காம்பு பாவாடை கூட பர்புளாக இருக்குது.